ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சித்ரா பௌர்ணமினால் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து மொட்டை மாடியில் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அழகாக வந்து நில ஒளியில் வந்து நாங்கள் மொட்டை மாடியிலே சமையல் செஞ்சு சாப்பிட்டோம். ஜாலியாக இருந்தது. அதை தான் வந்து இந்த விலாகில் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து நீர் உருண்டை அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து உப்பு உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மா வந்து மதியமே ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு படி அரிசி ஊற வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மணி நேரம் கழித்து அந்த அரிசி ஊறினதுக்கப்புறம் இட்லி அரிசி தான் ஊற வச்சுக்கிட்டாங்க. அந்த அரிசி ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காயை வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக வந்து பல்லு பல்லாக கீறி எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கீறி வச்ச தேங்காய், அப்புறம் கொரகொரப்பாக அரைச்சி வச்ச மாவு, எல்லாத்தையுமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நைட் டைமுன்றதுனால தேங்காய் பல்லாக போட வேணாம்னு சொல்லிட்டு அதை மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டாங்க. பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக பிச்சு வச்ச அந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு ப்ரௌன் கலராக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நம்ம அந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்ச மாவை வந்து அது உள்ளே போட்டு லைட்டாக கிண்டி அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டாங்க. மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் போட்டு லைட்டாக கிளறி கீழே இறக்கி வச்சு அதுக்கப்புறம் அந்த நம்ம தேங்காய் மிக்சியில் போட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு ஃபஸ்ட்டு கரண்டியால் நல்லா கிண்டி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா உடனே கை வச்சா சூடாயிடும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அதையும் வந்து எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கரண்டியை போட்டு கலந்து வச்சுக்கிட்டாங்க. சூடு ஆறுற வரைக்கும் இது மாதிரியே நல்லா கரண்டியை போட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கையை போட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கிறாங்க மாவை. பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா மாவை பிசைஞ்சி கையாலே பிசைஞ்சி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த மாவு பார்க்கே நிலா மாதிரி அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாலை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் வந்து சின்ன சின்னதாக வந்து உருட்டி ஒரு தாம்பாளத்தில் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த உருண்டையை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி பானையோட அடித்தட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ மொட்டை மாடியில் போய் செய்கிறதுக்காக வேண்டி விறகடுப்பு விறகு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு ஒருத்தவங்களும் விறகு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு ஒரு திங்ஸாக நாங்கள் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அம்மா இட்லி பானை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அடுத்தது அத்தை வந்து அந்த உருட்டி வச்ச உருண்டையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. எல்லாருமா சேர்ந்து செஞ்சதுனால ரொம்பவே ஜாலியாக இருந்தது. தங்கச்சி வந்து தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறா. அப்புறம் வந்து அடுப்பு எரிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் மட்டையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க ஈஸியாக பற்ற வைக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் மேலே காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து எரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா வந்து பற்றிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த இட்லி பானையில் தண்ணி வச்சு ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் வந்து வெள்ளை துணியை போட்டு அந்த உருண்டையை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அந்த உருண்டையை வந்து 1 பை 1 கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருண்டையை வந்து அழகாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இட்லி பானையில். மேலே வந்து செம்ம காற்று ஜாலியாக இருந்தது. இது மாதிரி வச்சு சமைச்சு சாப்பிட்றது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது.
அதுவும் பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தோமா, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு செமையாக இருந்தது. உருண்டை உடஞ்சிராமல் ஒன் பை ஒன்னாக அழகாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, புகை வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அத்தை வந்து நல்லா விசிறி விட்டு மூடியால் மூடிட்டாங்க. அது ரெடியாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்றதுனால பசங்க வந்து ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் என்னென்ன விளாட்டு விளாட்றாங்கன்னு, ஏதேதோ ரைம்ஸ்லாம் பாடி சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஜாலியாக கை தட்டி அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இட்லி பானையை வந்து திறந்து பார்த்தாங்க. உருண்டை வந்து ஒரு சூப்பராக வந்து வெந்திருந்தது. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஆவி வெளியில் அடிக்கிற அளவுக்கு நல்ல வந்து உருண்டை வந்து சாஃப்டாக சூப்பராக வெந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஒரு தட்டில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இருக்கு நீர் உருண்டை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அவனிக்கா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அதுக்கப்புறமா நீர் உண்டையெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நைட் டைம் சாப்பிட்டதுனால பசங்களுக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும், நமக்கும் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜாலியாக பாட்டெல்லாம் போட்டுவிட்டு இந்த மாதிரி எல்லா பசங்களையும் மொட்டை மாடியிலே டான்ஸ் ஆட விட்டோம். பாருங்கள் எல்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பேராக ஆடினாங்க, அப்புறம் எல்லோரும் குரூப்பாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி யாருக்கெல்லாம் வந்து சைல்டுஹுட் மெமரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்க, யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடிருக்கீங்க, விளாண்டுருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் விளாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைல்டுஹுட் மெமரிஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விழாவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.